हाय फ्रेंड्स वेलकम टू रानी नीनी उलगम इनके नम्बर चैनल पाती सडन कुयत इंडिया क्लमो व्लॉग उम्मीद शेर पड़पे ना रोम प्रापर एड़कालों को ट्रावल पड़े डिफिकल्टीस ईसिया कष्ट अभी शेर पड़े वीडियो युक्त लवन ओ क्लॉक फ्लेटें सेवन ओ क्लॉक एयरपोर्ट रीच आगो चेकिंग अब वाची बोर्डिंग वोदा त्री हवर्स फ्लेट लेट अब वे वेट पड़ोंग सेवन ओ क्लॉक एयरपोर्ट रीच पड़ो बट बोर्डिंग स्टार्ट पड़े अब पाती बोर्डिंग मट एमिग्रेशन लेटा नहीं ट्वेल्वी वन ओ क्लॉक नहीं अभी चलेंगे सो ना वो लगेजा पटे बोर्डिंग मुड़च की फुट कोट अगे वो कुछ सापेटे वेट पड़िटो ट्वेल्व ओ क्लॉक वन ओ क्लॉक वो एमिग्रेशन मुड़च वेटिंग हाल के वेटिंग हाल पोन वाक पाती फ्लेट वरवे सो अगे कुछ ना वेट पड़ना अब वे वाले वह पसंग वेको इतना हेड लगेजुंग मत लगेजा पटा चेकिंग पाती रोमला नम्बर वैक्सीनेशन पेपर पीसीआर टेस्ट रिपोर्ट केंट्रल गवर्मेंट अप्रूवल वांग मेपर अवलसूँ नमुक अप्रूवल अभी नम्बे पड़ी के ओंस नम्बर ट्रावल पड़क ट्रावलस नम्बर क्लियर कैटाले चलेंगे प्रिंटउट नाम वो प्रिंटउट केपा मोबाइल काटना अक्सप्ट पड़ मटा अब नम्म मोबाइल दा वच्चिरुक्कोम अप्पडिना एयरपोर्ट्ल प्रिंट आउट एडुत्तुक्क सोल्वांग अदु कोंजम कासु अधिगमागिर मारि इरुक्कुम अवलोदा वेर ओन्नुम इल्लैंग इदेल्लाम मुडिच्चिट्टु दा इमिग्रेशन नम्म वर मारि इरुक्कुम इंद गवर्नमेंट्ल नम्म अप्रूवल वांगिर अंद पेपर वंदु कुवैत्लयुमे केप्पांग अदे मारि इंडियालयुमे केप्पांग इंद मूणु पेपर नम्म कैर्फुल्ला एडुत्तु वच्चिक्कणुम अवलोदांग चेकिंग रोम्बला इल्ल मत्तपडि नार्मला नम्म ट्रावल पण्ण मादिरि दा इरुंदुच्चु सो पसंग वे वेटिंग हाल वेट पड़िटो फ्लेट वह रोम लेट आना पर बोर अटिके बोर आरमचा चिन्ह पयान नम ऊर् इलिया अभी कटिटा इवे वे अड्जस्ट पड़े रोम कष्टमद पाती क्लोज फ्रेंडा एमरजेंसी के ऊर्कोल एयरपोर्ट वे पातम अगर ना वर्दा वर्दा सो रोम हेल्पुला கொஞ்சம் சூட்கேஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்க இல்லனா கூட நான் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் சோ அண்ணா வந்ததனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது எல்லாமே சேர்ந்து போயாச்சுங்க இது வந்து பாத்தீங்கன்னா கேட் குள்ள அனுப்பிட்டு இருக்காங்க ஃளைட் வந்து வந்திருச்சு சோ எல்லாத்தையுமே கேட் குள்ள அனுப்பிட்டு இருக்காங்க பசங்களை வச்சிக்கிட்டு ரொம்ப லைன்ல நின்னு வர முடியாது அப்படிங்கறதனால கேட்டுக்கு முன்னாடி ஒரு சேர் இருந்ததுங்க அதுல உட்கார்ந்துட்டு இருந்தேன் எல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க லாஸ்ட்ல தாங்க உள்ள போனும் அதே மாதிரி ஸ்கேன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டியிருக்கிற வாட்ச் நம்ம ஏதாவது ஸ்டீல்ல கிளிப் மாட்டி இருந்தானோ அது அப்புறம் வந்து பெல்ட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கேன் பண்ண சொல்லிருந்தாங்க இது சில டைம் நார்மலா தான் இருக்கும் சில டைம் பெல்ட் இந்த வாட்ச் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்ல மாட்டாங்க இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே செக் ஸ்கேன் பண்றதுக்கு அனுப்புற மாதிரி இருந்தது சோ எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல நாங்க வாட்ச் எல்லாம் கழட்டி கழட்டி ஸ்கேனிங்க்கு போற மாதிரி இருந்தது சோ நான் வந்து ஹேண்ட் பேக்லயே வச்சிட்டேன் எல்லாத்தையுமேவும் எல்லா ஸ்கேனிங்லாம் முடிச்சு ஃளைட் ஏற போற சமயம் தான் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன் இதுதாங்க நாங்க வர போற ஃளைட் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இப்போ தான் வந்து ஃளைட் நின்றுருக்கு இப்போ இந்தியால இருந்து வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய லக்கேஜ் எல்லாம் லோட் பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் தான் ஃளைட் ஸ்டார்ட் ஆகும் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே வெயிட்டிங் ஹாலுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க அதாவது உள்ள கேட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க சோ இன்னும் வந்து பாஸ்போர்ட் அந்த போர்டிங் பாஸ் செக் பண்ணி எல்லாத்தையும் உள்ள அனுப்புவாங்க நம்ம ஃளைட்ல எல்லாரும் போய் உட்கார முன்னாடி இந்த லோடிங் அன்லோடிங்லாம் முடிச்சுடுவாங்க சோ உடனே ஃளைட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த வே வழியா தான் நம்ம உள்ள போவோம் சில டைம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பஸ்ல கூட்டிட்டு போய் ஃளைட்ல ஏற மாதிரி இருக்கும் சில டைம் இந்த வே வழியாவே ஈஸியா போய் ஃளைட்ல ஏற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டைம் இவ்வளோ ஈஸியாக தான் இருக்குது பஸ்ஸில் போகிறதா இருந்தால் கூட பசங்களை வச்சுக்கிட்டு திரும்ப பஸ்ஸில் ஏறி நம்ம ஏர்போர்ட் ஃப்ளைட் வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் இது ஈஸியாக தான் இருக்குது இந்த சைடு வழியாக தாங்க நம்ம அந்த வேக்கு உள்ளே போக போகிறோம் இங்கேயும் ஒரு டோர் இருக்குது அந்த டோர் இன்னும் ஓப்பன் பண்ணலை ஸோ எல்லாமே உள்ளே வந்தாச்சு இது இவங்கள்ட்ட செக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் ஃப்ளைட்டில் உட்கார வேண்டியது தான் இது தாங்க வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஃப்ளைட் இந்தியாவிலேருந்து வரும்போது எல்லா வெஜிடபிள்ஸும் நாட்டுக்காய்கள்லாம் வந்து வந்துடும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதே மாதிரி தான் நம்மளோட லக்கேஜ் லோட் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குழந்தைங்களை வச்சுருக்கனால முதல் ஆளாக எங்களை உள்ளே விட்டுட்டாங்க ஸோ நாங்கள் போயாச்சு தரணி மூணு வருஷம் கழித்து இந்தியா போகிறதுனால ரொம்ப ஆர்வத்தோடு போனோம்
அந்த ஃபஸ்ட்டால் நாங்கள் வந்துட்டோம். ஸோ வந்து சீட்டில் முதலே உட்காந்தாச்சு. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இந்த ஒரு சுச்சுவேஷன் நமக்கு எப்படா வரும், நம்ம எப்படா ஃப்ளைட்டுக்குள்ளே போய் உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம். 3 வருஷம் போகாதனால அவ்வளோ ஏக்கமாக இருந்தது. ஒரு வழியாக வந்தாச்சு. இந்த ஒரு ஃபேஸ் ஷீல்டும் மாஸ்க்கும் வந்து எல்லாருக்குமே ஒன்று ஒன்று கொடுத்தாங்க. ரொம்ப க்ரௌடோடாக இல்லை அப்படிங்கிறதுனால அது மாதிரி இதை போட்டு பார்த்தோம். ரொம்ப மூச்சு முட்டுற மாதிரி தான் இருந்தது. பசங்கள்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு வேண்டாமே வேண்டாம்னு. ஸோ மாஸ்க் மட்டும் போட்டுருந்தாங்க. ஒரு வழியாக ஃப்ளைட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பசங்க எக்ஸைட்மெண்ட் வந்தாச்சுங்க. பசங்களுக்கு கொஞ்சம் இட்லிலாம் கொண்டு வந்தேன், அதெல்லாம் ஊட்டிட்டு வச்சுட்டு இருந்தேன். ஃப்ளைட்டில் போய் லஞ்சு கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேக்கும் ஒரு ப்ரெட்டும் மட்டும்தான் கொடுத்தாங்க. பசங்க இது வந்து ஸ்நாக்ஸ் தானமாக எனக்கு ஃபுட்டு தான் வேணும் அப்படின்னு கேட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே வாங்கி கொடுத்ததுக்கும் சாப்பிட மாட்டேன்ட்டானுங்க. நான் ஜூஸோ இந்த மாதிரி எதுவுமே கொண்டு வரல, வாட்டர் பாட்டில் மட்டும்தாங்க கொண்டு வந்தேன். ஏன்னா ஃப்ளைட்டில் ஃபுட்டு கிடைக்கும்ட்டு அப்புறம் ஏவஸ்டை ரெக்வஸ்ட் பண்ணோம். ஸோ எல்லாத்துக்கும் ஃபுட்டு கொடுக்க முடியலைங்க. ஆனால் உங்கள் பசங்களுக்கு நாங்கள் தர்றோம், எங்களுக்குன்னு உள்ள ஃபுட்டெல்லாம் இருக்கும், அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும், நாங்கள் தரோன்ட்டு 2 பிளேட் மட்டும் பசங்களை கொடுத்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாங்க நல்லா தூங்கினாங்க. ரொம்ப பசியில் இருந்தாங்க. நல்லா சீட்டில் 2 பேரையுமே அப்படியே படுக்க வச்சுட்டேன். நேராக அவங்க 2 பேரோட சீட்டில் நான் 2 பேரையுமே நல்லா பிடிச்சிக்கிட்டேங்க. நல்லா தூங்கினாங்க. அப்புறம் பெட்ஷீட் கூட கொடுக்கல ஃப்ளைட்டில். அப்புறம் பசங்களோடைய ஸ்வெட்டரை வச்சு தான் நான் கவர் பண்ணிக்கிட்டேன். பட் ஓகே, நல்லா தூங்கினாங்க. 4 hours 5 hours
வேலை சேஃபாக ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.